சோ போன கிளாஸ்ல நம்ம எட்டாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் பர்தா பும்சவனம் அதோ அதோ சுபே அஹ்னி சக்கரே சீமந்தம் சிவகுருர் முதா விதிக்ய கர்ப்பக சோபி அத்திர்தே சேதோ ஹர்ஷேன பிரதி திவசம் சரோருபாட்சியாக அந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இதுக்கு அடுத்ததுல வந்து சங்கரர் வந்து பொறக்கிற ஸ்லோகம் அவருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஜாதகம் எது எது எந்தெந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றதுதான் அடுத்த படிக்கிறால யாராவது

ූමී සූූනම් ස මසු තුනම් සසාදවීසාකිල නවමේ අත මාසි පූර්ණය සල්ලටනේ ආධීප ශෂී සංශ්‍රිතය කුලීරේ කන්ද්‍රෝච්චයිහි ගුරුෂණ භූමි සූනු සූරයයිහි පාශෝෂ්ට අධි මහසම් සුකේන සූනුම් சோ வந்து என்ன அப்படின்னா சுகேன அதிவகசம் சூனும் சுகேன பிராசோஷ்ட கிளை அதுதான் அந்த மெயின் சென்டென்ஸ் ரொம்ப ஒரு ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற ஒரு சூனும் ஒரு பிள்ளையை சுகேன பிராசோஷ்ட வந்து டெலிவர் பண்ணா அப்படிங்கிற அர்த்தம் சோ வந்து என்ன அப்படின்னா சா சாத்வி அந்த சாத்வி அப்படிங்கிறது இங்க வந்து அவளோட சங்கரனுடைய அம்மாவை குறிக்கிற ஒரு வார்த்தை சா சாத்வி அந்த சாத்வியானவள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்தாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது சோ வந்து என்ன அப்படின்னா சா சாத்வி நவமே மாசே பூர்ணே அதிப சசி சம்ஸ்ருதே குளிரே சோ சா சாத்வி அந்த சாத்வியான அந்த சங்கரருடைய அம்மா நவமே மாசே ஒன்பதாவது மாதத்தில் அது கம்ப்ளீட்டான தருணத்தில் அதிப அதிபசி சம்ஸ்கிருதே குளிரே அதிப சசி இதெல்லாம் வந்து இந்த அதிபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தலைவனுங்கிற மாதிரி அதிப அதிபசி சம்ஸ் சம்ஸ்கிருதே அப்படின்னு சொல்லும்பொழுது அதிபதினா அதிபாத்தினாலே ரக்ஷத்தின்னு அர்த்தம் சோ அதிபதினா சசினா சம்ஸ்கிருதே அந்த அதிபதியான அந்த சசி அப்படிங்கிறது இங்க சந்திரன் சந்திரனோட சம்சிருத்தை அதோட சப்போர்ட்ல இருந்து கொண்டு குளிரேனா இந்த லக்னத்துக்கு பேரு குளிரே அஹ் கற்கட்ட லக்னம்னு பேரு சோ அந்த கற்கட்டகே ல சம் லக்னே அந்த லக்னத்தில் கேந்திர உச்சைகி குரு சனி பூமி சூனு சூரியகி சோ குரு குருங்கிறது குரு ஜூபிட்டரு சனிங்கிறது சனீஸ்வரன் பூமி சூனு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் மார்ச் மார்ஸ் பூமி சூனு அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கு வந்து பூமியினுடைய புத்திரன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் சூரியன் சூரியன் இந் இவைகளால சூரியகி உச்சைகி கேந்திரோச்செஹி நல்ல ஒரு இப்படிப்பட்ட ஒரு கட்டம் அந்த ஹாரஸ்கோப் கட்டம் அவைகளினால அதிமகசம் சூனும் சக்தியோட ஒரு மகா தேஜஸ்வியான ஒரு அவ வந்து தேஜஸ்வியானு அர்த்தம் அதாவது சசி அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் எங்க கட்டத்துக்கு அதிபதியோ அந்த சசி அதிப ரூபேன எந்த இடத்துலயோ அந்த கற்கட்ட லக்னத்துல சல் லக்னே கேந்திர உச்சைகி குரு சசி பூமி சூனு சூரியகி கேந்திரோச்சைகி சோ குரு சனி செவ்வா அப்புறம் வந்து சூரியன் இது நாளும் மேலோங்கி இருக்கிற அந்த ஒரு கட்ட அந்த ஒரு தருணத்தில் அதிமகசம் சூனும் ரொம்ப ஒரு தேஜஸ்வியான ஒரு பிள்ளையை சூனுகு அப்படின்னு புத்திரக அர்த்தம் சுகேன பிராசோஷ்ட ரொம்ப ஒரு சுக சுகமாக அவ வந்து அந்த குழந்தைய வந்து டெலிவர் பண்ணான் இதான் வந்து ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா ஆஹ் சரியா இருக்கா சரி இப்ப வந்து நீங்க இது பார்த்தா இங்க வந்து சா சாத்வி சாத்வின்னு சொல்லும்போது போது பத்தி பிரதான் அர்த்தம் மாசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சப்தமியில இருக்கு பூர்ணே மாசி அதாவது நவமே மாசி நவமே மாசி பூர்ணே ஒன்பதாவது மாதமானது நவமே மாசி பூர்ணே ஒன்பதாவது மாதம் பூரணம் அடைந்த தருணத்தில் அப்படின்னு அர்த்தம் சோ வந்து மாசிங்கிறது சப்தமி பக்தியில இருக்கு சகாராந்த புல்லிங்கம் மாசுங்கிறது சப்தம் மாஹா மாசவு மாசகா மாசிங்கிறது சப்தமி சரியா இருக்கா மாலினி மேடம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிப சசி சம்ஸ்ருதே அப்படின்னு சொல்லும்போது அதி அதிபாதி அதிபாத்தினாலே ரக்ஷத்தின்னு அர்த்தம் சோ அந்த அதிபாதி ரக்ஷதி இது அதிபதி சோ அதிபதினா சசினா சம்ஸ்ருதே அதிபதி சம்ஸ்ருதே அதிபதி அப்படின்னா அந்த இடத்துக்கு தலைவன் நடத்தும் அந்த இடத்த காக்கிறவன் நடத்தும் ஜாதகத்துல சொல்ல மாட்டோமா இந்த இந்த கட்டத்துக்கு இவாளாம் அதிபதி அந்த இடத்துல கரெக்டா அது வந்து நழுவி உழுந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை வேற ஒரு கட்டத்துல வேற ஒரு இது போய் உட்காந்து கொடுத்தோம்னா பிரச்சனை சோ இந்த மாதிரி அதிப சசி சம்ஸ்ருதே அதிபதினா சசினா சம்ஸ்ருதே அப்புறம் உங்களுக்கு குரு சனி பூமி சூனு சூரியகி சோ உங்களுக்கு வந்து குருஷ்ட சனிஷ்ட பூமி சூனுஷ சூரியஸ்ட குரு சனி பூமி சூனு கரெக்டா இருக்கா உம் சிம்பிள் சமாசம் தான் அதுக்கப்புறம் அதிமஹசம் அப்படிங்கிறது அதிமகா எஸ்ய அதிமஹாஹா சோ அதிமகசம் அப்படிங்கிறது சூனும்கா அப்ஜெக்டிவா போகுது ரெண்டுமே வந்து புல்லிங்க த்வித்தியா விபக்தி ஏகவசனம் ஓகேவா மகானாலே உங்களுக்கு வந்து ஒரு காந்தி ஒரு ஒரு தேஜஸ்வி தேஜஸோட இருக்கிறதுன்னு அர்த்தம் அதிமகா ரொம்ப மகசானது யாருக்கோ அப்படி இருக்கிறவர் அதிமகா அந்த அதனோட ஒரு விபக்தி அவங்களுக்கு மகசம் சரியா அதிமகசம் புத்திரம் வந்து பிராசோஷ்ட பிராசோஷ்டன்னு சொல்லும்பொழுது பிராங்கிறது உபசர்க்கம் சு அப்படிங்கறதுதான் அங்க தாத்து பிராணி கர்ப்ப விமோச்சனை சரியா லுங்குல இருக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம்

அதான் சரியா இருக்கா அந்த ஸ்லோகம் சரியா இருக்கா சகாராந்தம் அதான் சோ சாத்வி சாகல சாக்கில நவமே அத மாசி பூர்ணே சோ இந்த அதங்கிறத வந்து நீங்க முன்னாடி போட்டுக்கோங்க பிறகு சா சாத்வின்னு சொல்லலாம் ஏன்னா சா ஸ்வா சாத்வி ஆஹ் நவமே மாசே மாசி பூர்ணே அத அப்படிங்கிறது இங்க போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கணும் பிறகுங்கிறாருக்கும் அர்த்தம் அத சரியா சோ சாத்வி சாகில நவமே அத மாசி பூர்ணே சல்லக்னே அதிப சசி சம்ஸ் புலீரே கேந்திரோச்சைஹி குரு சனி பூமி சூனு சூனு சூரிய அதிமகசம் சுகேன சூனு சரியா அடுத்தது படிக்கிறீளா யாராவது நடராஜன் சார் பிடிக்கிறீளா

உம் ச வந்த என்ன ச சுதஜன அஸ்மின் பூஷணாதி சர்வம் சுதமத லப்தவான் அஹம் மே ததா ததா அபூத் அதாவது இந்த மாதிரி ஒரு சுதஜன உற்சவே உற்சவங்கிறது ஃபெஸ்டிவல்ங்கிற அர்த்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம ஆத்துல ஒரு நல்ல காரியம் நடந்ததுதான் அது உற்சவம் தானே அன்னைக்கு பண்டிகை இருக்கணும்னு அவசியம் இல்லை தள்ளகாரியா வாச தெளிச்சு கோலம் போட்டு செம்மண் போடுவோம் ஜனன உற்சவம் அப்படிங்கறது குழந்தை அந்த க்ஷணை அந்த உற்சவ க்ஷணை அஸ்மின் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வக்திருப்பக அந்த செய்திய யாரெல்லாம் வந்து குழந்தை பிறந்துடுத்தா அப்படின்னு வந்து டெலிவர் பண்றதாமும் இருக்கட்டும் இல்லைன்னா குழந்தை பிறந்திருக்கான்னு விசாரிக்க வர பத்தேடா ஆவாலாவும் இருக்கும் யாருக்கு வேணாலும் பக்ருபியக அதை கேட்கறவா இல்லைன்னா அதை பத்தி சொல்றவா அவளுக்கு ஸ்வ வசன பூஷணாதி சர்வம் பிராதாத் தான் தன்னுடைய வசனம் அப்படின்னா வஸ்திரங்கள் தன் தன்னுடைய வஸ்திரம்னா போட்டுண்ட வஸ்திரம்னு இல்லை தங்கிட்ட இருக்கிற வஸ்திரம்னு இருக்கும் சோ தன்னுடைய வசனம் பூஷணம்னா ஆபரணங்கள் அது எல்லாத்தையும் அஹ் கொடுத்தார் பிராதாத் கொடுத்தார் எப்படி ஏ கொடுத்துட்டவர் என்ன நினைச்சார் அப்படின்னா நான் வந்து ஈதருஷம் சுதம் அத இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வந்து நான் எனக்கு பிறந்திருக்கு நான் பெற்றெடுத்திருக்கேன் வஸ்திராத்தியாகா கியதித்தி தசிய தீஹி ததா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வஸ்திரங்கள்லாம் என்ன அப்படின்னா அந்த வஸ்திரத்துக்குள்ள நீங்க எல்லா மெட்டீரியல் பிளஷஸும் சேர்த்துக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த ஒரு 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 க்ணம் நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்க போடிய விஷயங்களால நமக்கு என்ன இட்ஸ் ஐ திருப்தியாக ஒண்டர்ஃபுல் கிட் இதை விட வந்து இந்த வஸ்திரங்களோ ஆபரணமோ இந்த சொத்தோ எதுவோ எனக்கு பெருசா இருக்க போகிறதா இல்லையே அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க சக அஸ்மி சுத ஜனன உற்சவணே வக்ருப்பிய ஸ்வ வசன பூஷணாதி சர்வம் பிராதாத் அஹம் ஈதம் சுத்தம் லதா மே வஸ்திரா கிய தீ அபூத் சோ சங்க சிவகு அமின் இந்த சுத்த ஜனன உத்சவணே சுத்தம் சுத்தம் ஜனனம் ந பிறப்பு அப்புறம் உற்சவம் கொண்டாட்டம் க்ஷணம் ந அந்த தருணத்தில் ஜன உத்சவணே கொழந்த பொறந்த பொறந்ததுங்கிற அந்த கொண்டாட்டத்தினுடைய அந்த க்ஷணத்தில் வத்திரு வந்து அதை பத்தி சொல்றவா அதை பத்தி கேக்குறவா அவளுக்கு ஸ்வ வசன பூஷணாதி சர்வம் பிராதாத் சுவசிய வசனம் தன்னுடைய வஸ்திரங்கள் தனக்கு தன்னுடைய வஸ்திரங்கள்னா தன்னை சேர்ந்த திங்ஸ் தட் பிலாங் ஸ்வ வசன பூஷணம்னா ஆபரணங்கள் சர்வம் பிராதாத் கொடுத்தார் அத பிறகு அகம் ஈதிருஷம் சுதம் லப்தவான் அதாவது இந்த ஈதிருஷம் ஈதிருஷம் ரெண்டுமே ஒண்ணுதான் ப்ராபப்ளி அவர் வந்து அங்க மீட்டர் கோசரம் போட்டிருக்கலாம் இ திருக்குன்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அங்க தீர்க்கம் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அந்த ஈ திருஷம்னு யூஸ் பண்ணியிருக்கலாம் மீனிங் வைஸ் ஈ திருஷம் இஸ் ஈக்குவல் டு ஈ திருஷம் சரியா இவ்வாறான அத அஹம் பிறகு நான் ஈ திருஷம் இவ்வாறான இப்படியான சுதம் ஒரு குழந்தையை லப்தவான் அடைந்தேன் ததா மே தான் இதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வஸ்திரம் ஆபரணம் இதெல்லாம் கியத்து எம்மாத்திரம் எனக்கு தீஹி அவருடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மகா சந்தோஷத்துல நான் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காலனாக்கு போறாத விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறதா நான் எல்லாத்தையும் அதாவது அதுக்குன்னு அவர் வாண்டான்னு தூக்கி போட்டுருல இது அதாவது எனக்கு வாண்ட தானம் குடுக்கறதுல அவளுக்கு வேணும்னு உபயோகமா இருந்து கொடுக்கிறது வேற நான் வீட கிளீன் பண்றேன் அதனால தூக்கி போடுறேன் ரொம்ப மோசமானது இப்ப அந்த மாதிரி இல்ல இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அனுபவிக்கிற எனக்கு இந்த வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் எல்லாம் ஏமாத்துறோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு புரியதா ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா அஹ் சரி சரியா சோ அதான் உங்களுக்கு பிராதாத்னு சொல்லும் பிர உபசர்க்கம் தா ததாதி வருதோனும் அந்த தா லுங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் சரியா அப்புறம் அபூத்துங்கிறதும் உங்களுக்கு பூதா தூ லுங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் விக்கிர வாக்கியம் பார்த்தேன்னா மாலினி மேடம் சொல்றேலா சுத ஜனன உற்சவ கஷணே சுதசிய ஜனனம் சுதஜனசிய உற்சவா

வசனம் ச பூஷணம் வசன பூஷணே சசிய வசன பூஷணே தம் வசன பூஷணம் லவர்த்து தன்னுடைய வசன பூஷணங்களை அஸ்மின் சுத ஜனநோ உற்சவே வசன பூஷணாதி சர்வம் பிராதாத் வேற ஏதாவது இருக்கா தீஹி அப்படின்னா புத்தின்னு அர்த்தம் தீஹி தியோ தியா தியம் தியோ தியா அப்படின்னு போகும் சப்தம் சரியா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு वस्त्राद्याः ओके चरि अर् का क्लियरार् का अतः स प्राधात् सुतजनन उत्सवक्षणे अस्मिन् वक्तृभ्यः स्ववसनभूषणादि दी सर्वं ईदृक्षं सुतम् अथ लब्धवान् अहं मे वस्त्राद्याः कियत् इति तस्य दीः तथा तदा अभूत् ब्रह्मद सुधाम बुधौ सुशास्त्र्रात् स्नात्वा सौ शुभमत जात चक्रे विप्रेभ्यः समदित दक्षिणाम महतकिम् जातो यद्य जयति तदात्म भूतिरेव सो hmm. so, मग्नोपि ब्रह्मद सुधाम बुधौ सुशास्त्र्रात् स्नात्वा सौ शुभमत जात कर्म चक्रे विप्रेभ्यः समदितः दक्षिणाम महतकिम् ஜாதோ எத் ஜெயதி தத் ஆத்மபூதி ரேவ சோ அசௌ இந்த சிவகுருவானவர் என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்கிற ஒரு அமிர்தம் அமிர்த சிந்து அமிர்த அப்தி அம்புதவ் சோ அந்த மாதிரி ஒரு கடல்ல மூழ்கி மூழ்கி இருந்த ஒழிலும் கூட சுசாஸ்திராத்து நல்ல ஒரு சாஸ்திரம் படிச்சவர் அந்த காரணத்தினால ஸ்நாத்துவா அதாவது ஆஹ் அந்த சுசாஸ்திராத்த வந்து நம்ம வந்து ஜாத கர்ம அதோட சேர்த்துக்கலாம் அதாவது நன்னா இந்த மாதிரி ஒரு பிரமத சுதாம்புதவ் மூழ்கினாலும் கூட சாஸ்திராத்து சாஸ்திரம் படிச்சதுனால அவர் போய் குளிச்சாருங்கிறத சொல்றதை விட எனக்கு வந்து பிரமத சுதாம்புதவ் மக்னக ஸ்நாத்வா குளிச்சுட்டு குளிச்சுட்டும் சுசாஸ்திராத்து அத சுப சுபம் கர்ம சக்கரே நல்ல ஒரு சாஸ்திர வசாத்து என்ன அப்படின்னா சுபம் நல்ல ஒரு சுப மங்களகரமான ஜாதகர்மா ஜாதகர்மாங்கிறது அந்த குழந்தை பண்ற ஒரு அதை சக சரியா அசௌ சக்கரே இந்த அசௌங்கிறதுக்கு போறது அசௌ சிவகுரு சக்கரே அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா விப்ரேபிய சமதிதா தட்சிணாம் மகத் நிறைய வந்து அதாவது தட்சிணாம் விப்ரேபியா சமதிதா சோ வந்து விப்ர பிராமணாளுக்கு தட்சிணைகளை கொடுத்தார் அப்புறம் என்ன அப்படின்னா ஜாதோ ஜாத ஜெய எது ஜாதகா ஜெயதி தது ஆத்மபூதி ஏவ சோ ஜாதகா அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க வந்து அந்த வியாக்கியானத்துல பார்த்தேன்னா பாலகன்னு போட்டிருக்கார் சோ பாலக ஜெயதி அப்படின்னா இந்த பாலன் பொறக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆத்மபூத்தி ஆத்ம பூத்தி பூத்திங்கிறது ஐஸ்வர்யம் இல்லைன்னா சம்பத்துன்னு வச்சுக்கலாம் இது இருக்கும்போது அத்த மகத் கிம் இதை தவிர பெருசுங்கிறது என்ன இருக்கு சோ வந்து வஸ்திரமா இருக்கட்டும் பூஷணமா இருக்கட்டும் தட்சிணையா இருக்கட்டும் ஒரு இந்த மாதிரி ஐம் பிளஸ்ட் வித் சச் அ ஒண்டர்ஃபுல் சைல்டு இதை விட வேற என்ன எனக்கு வசதியா இருக்க போறது இது வந்து எது ஜாதக ஜெயத்தின்னு சொல்லும்போது பாலக ஜெயத்தினா பாலன் வந்து வெற்றிக்கு உட்பட்டான் அப்படின்லாம் அர்த்தம் இல்ல பாலகா ஜனிதா இந்த மாதிரி ஒரு பன் பையன் வந்து பிறந்திருக்கான் தது அவனுடைய அந்த அந்த ஒரு சம்பத்து தான் எனக்கு வசத்தியே தவிர மத்த எதுவுமே பெருசு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம இதை எடுத்துக்கலாம் சரியா சோ மக்னோபி சோ வந்து என்ன அப்படின்னா அசௌ சிவகுரு இந்த சிவகுருவானவர் பிரமத சுதாம்புதௌ பிரமதம்னா சந்தோஷம்னு நடத்தும் அப்படி இருந்தா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டா தப்புன்னு அர்த்தம் நமக்கு தமிழ்ல வந்து பிரமாதம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல பிரமாதக அப்படின்னா தவறு மிஸ்டேக்குன்னு அர்த்தம் சோ இங்க பிரமதகா அப்படின்னா சந்தோஷகா அர்த்தம் பிரமத சுதாம்புதவ் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரமதமே ஒரு சுதா அப்படின்னா நெக்டர் அஹ் அமிர்தம் அந்த அந்த சுதாவே ஒரு அம்புதி அப்படின்னா அம்புதினா சாகரம்னு இருக்கும் அதான் அம்புனி தீயந்தே இது அம்புதி அம்பு அம்புனி அப்படின்னா அம்பு அம்புனி அம்புனி ஜலத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால அவைகள் வந்து அம்புதின்னு பேரு சோ பிரமத சுதாம்புத மக்னக அபி மக்னகனா அப்படியே மூழ்கி இருந்த பொழுதிலும் கூட சுஷா சாஸ்திராத்து நல்ல ஒரு சாஸ்திர வசத்தினால ஸ்நாத்வா குளித்து விட்ட பிறகு குளித்துவிட்டு அத பிறகு சுபம் ஜாதகர்ம சக்கரே நன் நன் நல்லா மங்களகரமாக சுபம்ங்கிறது மங்களகரமான ஆஸ்பீஷியஸ் அந்த ஜாதகர்மாவை சக்ரே சஹ அசௌ சிவகுரு சக்கரே சரியா தட்சிணாம் விப்ரேபிய சமதி சமதிதா அதுக்கப்புறம் தட்சிணைய பிராமணாளுக்கு சமதிதா சமதிதான்னு சொல்லும்போது சம்முங்கிறது அங்க உபசர்க்கம் அதுங்கிறது தான் தாத்து லுங்குல இருக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் உங்களுக்கு பதத்துல இருக்கு சரியா சமதிதா அதுக்கப்புறம் எது ஜாதகா ஜெயதி தது ஆத்மபூதி ஏவ சோ வந்து எது ஜாதகா யார் எந்த குழந்தையானது பூத்திகிங்கிறது இங்க சம்பத்தின்னு வச்சுண்டு தசிய புத்திரசிய ஜனனமேவ மகத கிம் அந்நியத்துன்னு அர்த்தம் அந்த குழந்தையோட பொறப்பே ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அதை தவிர அதுதான் எனக்கு வந்து ஆத்ம பூத்திஹி ஒரு பெரிய ஒரு சொத்து ஒரு சம்பத்து அதை கம்பேர் பண்ணும்போது மகத் கிம் வேற என்ன இருக்கு புரியுதா அதாவது சாதாரணமா நமக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது பலவிதமா வரும் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு வீடுன்னு வாங்குறோம்னா அது மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த வீடு வாங்குறது வசதியா குழந்தை பிறக்கிறது வசதியா என்னா குழந்தை தான் வசதி பட் இப்போ வந்து மென்டாலிட்டி சேஞ்ச் ஆயிடுது வீடு தான் வசதி குழந்தை பத்துக்கிறத விட சோ வந்து சோ இது வந்து இட் ஆல் விச் இஸ் வந்து அழிய முடியாத சில சில ஞானம் நம்மளால அது இல்லாம இருக்க சிலது இருக்குல்ல சோ அந்த மாதிரி எது ஜெயதி சரியா இருக்கா ஆஹ் இங்க ஜதிக்காங்க பிரமதா எப்படி சொல்லுவேன் சுதாம்பூதி நாளினி மேடம் அகிலா மேடம் கிருத்திகா மேடம் ஆஹ் ஆஹ்

சுதா அப்படின்னா உங்களுக்கு வந்து அஹ் அமிர்தம்னு அர்த்தம் சோ அந்த சந்தோஷமே ஒரு அமிர்தம் போல அந்த சந்தோஷமான அந்த அமிர்தமே ஒரு கடல் போல அப்படிப்பட்ட கடலில் மக்னகா அபி அப்படிப்பட்ட கடல்ல இருந்த பொழுதிலும் கூட அசௌ சிவகுரு சுசாஸ்திராத்து ஸ்நாத்வா ஜாதகர்ம சக்கரே அவர் அந்த ஜாதகர்மாவை செய்தார் சரியாருக்கா புரியுதா பத்மா மேடம் புரியலாம் கேளுங்க அப்பறம் அடுத்த ஸ்லோகம்}}{|} பத்மாMadam படிக்கிறீங்களா

அபிமத புஸ்தகி ஹஸ்தாத் பேதூர் துவைத்தியபிமத புஸ்தகி ஹஸ்தாத் சரியா சோ வந்து அஸ்மின் காலே இந்த காலத்துல எந்த காலத்துல அப்படின்னா சங்கரர் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த டைம் அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் அப்படின்னா ஹரின மிருக மிருகாதனாதி சத்வாகா மிருகாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா மிருகானு அஹ் அதாவது அத்தி அதாவது மிருகங்களை சாப்பிடுறது எது சிங்கம் புலி அந்த டைப் ஆஃப் அதுக்கு மிருகாதனம்னு பேரு அது மிருகாதனம்ங்கிறது சிங்கிள் வேர்டு சோ ஹரின மிருகாதனஹா மிருகாதனஹான்னு வார்த்தை சோ ஹரிண மிருகதனாதி மிருகா மிருகாதனாதி சத்வாகா சோ வந்து என்ன அப்படின்னா அவைகள் வந்து என்ன அப்படின்னா பரிகிருத ஜாதி வைர பாவாக சஞ்சேரு சோ வந்து ஸ்வபாவத்தோ சிங்கத்துக்கும் மானுக்கும் வந்து வருமோ புலிக்கும் மானுக்கும் வந்து வருமோ ஒத்து வராது புலியோ சிங்கத்தை பார்த்தோன்னே மான் அங்கு ஓடி போயிடும் அப்படின்னா இந்த இதனுடைய ஹேர்டு வேற அதனுடைய ஹேர்டு வேற இது அதனோட அதோட இது மானுங்கிறது லெஸ் பலத்தோட இருக்கிறது சிங்கம்ங்கிறது ஜாஸ்தி பலத்தோட இருக்கு சோ சமானமாக ரெண்டும் ஒரு ஜாத்தியில சேராது சோ இருந்த பொழுதிலும் இந்த சங்கரர் பிறந்த தருணத்துல என்ன அப்படின்னா ஜாதி வசாத்து ஒரு வைரபாவம் வைரிபாவம் ஒரு எனிமிட்டி இருந்த பொழுதிலும் கூட அவைகள் சத்வமாக ஒரே அந்த சத்வாகனால ஜந்துக்கள்னு அர்த்தம் அந்த சத்வாக ஹரிண மிருக மிருகதானாதி சத்வாகா இந்த மான்கள் புலி சிங்கங்கள் அந்த ஜாதியில இருக்கிற அந்த சத்வாகா அந்த மிருகங்கள் எல்லாருமே சஞ்சேருஹூ சஞ்சேருஹூ அப்படிங்கிறது சே சச்சார சேரத்துகூ சேருஹு லிட்டில் இருக்கு பரி எப்படி அப்படின்னா பரிகிருத்த ஜாதி வை எல்லா இடத்துலயும்தான் ஃபாரஸ்ட் சஞ்சாரம் ஆயிட்டு இருக்கு எப்படி அவைகள் சஞ்சாரம் பண்ணித்து அப்படின்னா அவளுக்கு பரஸ்பரம் ஒரு ஜாதி வைரம்ங்கிறது ஒண்ணு இருந்ததோனோ அது இல்லாம பொல்ல தான் உங்களுக்கு ரகுவம்சத்துல வரும் ஃபர்ஸ்ட் சர்க்கமும் செகண்ட் சர்க்கத்துலயே வரும் திலீபனும் அவன் ஒய்ஃபும் வந்து பத்னியும் அவளுக்கு குழந்தைகள் இல்லன்னு போய் வசிஷ்டருடைய ஆசிரமத்துல வசிப்பான் வசிஷ்டர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும்போதே என்ன அப்படின்னா ஜாத்தியா இந்த மாதிரிதான் ஜாத்தியா ஒரு வைரி பாவத்தோட இருக்கின்ற மிருகங்கள் பரஸ்பரம் ஒரு ஒரு புலிக்குட்டி புலிக்குட்டி கிட்ட வேற ஒரு ஜந்துவினுடைய அஹ் கிட்ட வந்து புலிக்குட்டி வந்து பால் குடிக்குமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மகாத்மா கால் எல்லாம் இருந்தானா அந்த இடத்துல இந்த மாதிரி நடத்த நடக்கிறதுக்கு பிரசக்திகள் ஜாஸ்தின்னு ரகுவம்சத்துல காளிராஜர் சொல்லியிருப்பார் ஸோ அதே ஐடியா தான் இங்க இவர் சொல்லியிருக்கார் அஸ்மின் காலே சோ இந்த மாதிரி பரஸ்பரம் பாவத்தோட இருக்கின்ற மிருகங்களும் என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த ஜாதி வைரி வைரத்துவத்தை விட்டுட்டு ஒன்னா சஞ்சரிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா விரட்சங்கள்ல குசும பலான்வித்தாகா அதுல பூக்களும் இருந்தது பழங்களும் இருந்தது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா துவைத்தி அபிமத புஸ்தகானி ஹஸ்தாத்து பேத்துகு சோ வந்து புஸ்தகானி பேத்துகு அதான் துவைத்தி அப்படிங்கிறது அந்த டியூவலிசம் ஏன்னா வந்து ஆதிசங்கரர் வந்தாச்சு அத்வைத்த ஸ்தாபனம் ஆ போறது அதனால அந்த துவைத்தி அபிமத புஸ்தகானி நல்ல கற்பனை இது ஆக்சுவலி அந்த 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 துவைத்த பாவத்தோட அந்த பிலாசபிகளை பரப்புரவா அந்த புஸ்தகங்கள் எல்லாமே ஹஸ்தாத்து பேத்து கையிலேருந்து அப்படியே விழுந்துடுத்தான் லிட்ரலி விழுந்துடுத்துறது இல்லை ஆதிசங்கரர் பிறந்துட்டார் இனிமே அத்வைத ஸ்தாபனா தான் ஆக போறது துவைத்த புத்தகங்களுக்கு கண்டனம் ஆக போறது அப்படிங்கிறத இந்த பார்த்துக்கிறார் புரியுறதா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அண்மையம் பார்த்தேன்னா அஸ்மின் காலே ஹரிண மிருக காலே ஹரிண மிருகாதானாதி ஜாதி அஸ்மி மருதிசுவாதிவைரஞ்சேருஷாசுமான் அபூவன் டெய் அபவிமத்தபுஸ்தானிய அமின் காலே இந்த தருணத்தில் அதாவது சங்கரர் அவதரித்த அந்த தருணத்தில் ஹரிண மிருகாதானாதி மிருகாதனாதி தனது ஹரிணம் அப்படின்னா உங்களுக்கு மான் மிருகம் அப்படிங்கிருகாதனம்ங்கிறது ஒரே பதம் மிருகாதனம்ங்கிறது சிங்கம் புலி அந்த வெரைட்டில இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே மிருகதனாதி சத்வாகா சத்வாகாங்கிறது உங்களுக்கு வந்து அனிமல்ஸுங்கிற அர்த்தம் அவைகள் என்ன அப்படின்னா சஞ்சேர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த பண்ணிட்டு இருந்தது சமயக் சச்சாரன்னு அர்த்தம் நன்னா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது ஒன்னா எப் எப்படி சஞ்சாரம் பண்ணிது காட்டுல எல்லா மிருகங்களும் தானே சஞ்சாரம் பண்ணோம் இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பரிகிருத்த ஜாதி வைரபாவாக சஞ்சேரு அவைகளுக்கு பரஸ்பரமாக இருந்த அந்த வைரபாவம் வைரிங்கிறது எலிமிட்டி வைரபாவம் அது வந்து அந்த வைரபாவங்கிறது எதனால வந்தது அப்படின்னா ஜாத்தியா அவைகளுடைய ஜாதி வசத்தினால மான் வந்து சிங்கத்தோட வீக்கா இருக்கிறதுனால சிங்கத்தை பார்த்தோன்னே அது ஓடும் சிங்கம் தன் அதை விட பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அட்டாக் பண்ண பாக்கும் சோ அந்த ஜாத்தியா இருக்கிற அந்த வைரிபாவம்ங்கிறது பரிஹருத்தம் அப்படின்னா போக்கடிக்கப்பட்டது சரியா படு போக்கடிக்கப்பட்ட அந்த சத்துவாகா சஞ்சேரு அதுக்கப்புறம் விரக்ஷாத்தியாகா விரக்ஷங்கள் ஆதிங்கிறதுனால நீங்க கொடி வேணா எடுத்துக்கோங்க அவைகள் எல்லாமே குசும பலான்விதாகா அபுவன் அவைகளை வந்து குசுமங்கள் பூக்கள் பழங்கள் அன்விதாகா அப்படின்னு அதோட சேர்ந்து இருக்கு இருந்தன துவைத்தி அபிமத புஸ்தகி ஹஸ்தாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா துவைதி அவைகளால அபிமதம்னா இஷ்டம்னு இருக்கும் அவ அவளால இஷ்ட இஷ்டாக இருக்கின்ற புத்தகங்கள் நழுவி கையில இருந்து நழுவி கீழே விழுந்தன சரியாருக்கா ஆஹ் ஜி இதுல துவைத்திங்கிறது என்னது துவைத்திங்கிறது துவைத பாவம் பா என்ன புரிஞ்சது தெரிஞ்சது நம்ம துவைத்தம் தானே சொல்றோம் இங்க அதான்

ஏன் துவைத்த எழுதாம பார்த்தேன் நம்ம எல்லாம் துவைத்தம் தானே சொல்றோம் சொல்றோம் கான்செப்ட் அதுல ஈடுபட்டு இருக்கவாளுக்கு அத்வைதீன் தானே பேரு ந நித்தியதே துவைத்தம் எத்திர அது அத்வை அது அத்வைத மார்க்கே ஏ கச்சந்தி தே அத்வைதீனா இல்லையா அதே மாதிரி துவைத்தி சொல்ற மாதிரி தானே எக்ஸாக்ட்லி தேகம் அஸ்தி அஸ்தி இது தேகி அப்பல ஆனா இதுல துவைத்தம் அஸ்திய அஸ்தின்னு சொல்ல முடியாது இதுல துவைத்தம் அஸ்தி அஸ்தின்னு சொல்லும்பொழுதா முடியாது ஏ துவைத்த மார்க்கே சலந்தி தே துவைத்தி அத்வைத்தி சொல்ல மாட்டோமா அத்வைத்தி இஸ் வெரி

சேருபு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் அபூவனுங்கிறது பூ லுங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் பகுவச்சனம் அதுக்கப்புறம் விரக்ஷாத்தியாக அபூவன் அங்க போகும் அது பேத்துகு மூணு வர்பு இருக்கு பாது முதல்ல சஞ்சேருகுன்னு ஒரு வர்பு சேருகுன்னு ஒன்னு அபூவன் ஒன்னு ஒண்ணு பேத்துகுங்கிறது ஒண்ணு பேத்துகுங்கிறது பத்து லிட்டு பரஸ்மைபதி பிரதம புருஷ ஏகவச்சனம் சரியா அஸ்தாத்து பேத்துகு மருந்து பகுவச்சனம் சாரி பபாத்த பேத்தத்துகு பேப்பத்துகு பேத்துகு அதுக்கப்புறம் விக்கிர வாக்கியம் ஹரிண மிருகாதனாதிசத்வாக சொல்லுங்க ச ச மிருகாதனா மிருகாதனா ஆதிசத்வாக தெரியல ஆதிசத்வாக அப்படியே சோ அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஹரிண்ச மிருக மிருகாதனா ஹரிண மிருகதனாக தேஷாம் அந்த ஆதி அப்படி சேர்த்து விட்டுரலாம் மிருகாதனங்கிறது மிருகசிய அதனகா இல்லன்னா மிருகானு சரியா அப்புறம் ஜாதி பரிகிருத்தி சொல்லுங்க வைரஸ்யாவை வைரஸ்யாவை வைரபாவாக சரி ஜாத்தியா வைரபா ஜாத்தியினால் வைரபாவா வா வைரபாவது நாள்

விரக்ஷாத்யாஹா குசும பலான்விதாஹா பூவன் பேதுர் துவைத்தி துவைத்தியபிமத புஸ்தகானி ஹஸ்தாத் அதுக்கப்புறம் அடுத்தது யார் பிடிக்கிறாரு மாலினி மேடம் பிடிங்க ஸ்லோகம் தற்காலே कृतजयघण्टिकानिनादान् श्रुत्वा ते दिशिदिशि वादिनो <coughs> निगमान्तवाग्धू वाग्वधूभिः शीर्षेस्य <coughs> रयेण पुष्पवृष्टिः शीर्षोस्य व्यरचि घण्टिकानिनादान् श्रुत्वा ते दिशिदिशिवादिनो அஹ் வெதாவன்னு ஹர்ஷேன அகில நிகவாந்த வாக்வதூபிஹி சீர்ஷோசிய விரச்சி ரயேன புஷ்பவஷ்டிஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா சோ தற்காலே அந்த தஸ்மின் காலே அந்த ஆதிசங்கரர் பிறந்த அந்த தருணத்துல கிருத கண்டிகா நினாதானு ஸ்ருத்வா ஆஹ் அதாவது இந்த ஜெயகண்டிகா அப்படின்னா ஜெயமணி ஜெய ஒலி அப்படின்னா சொல்றோம் இல்லையா ஜெய ஒலி அப்படின்னா போன ஸ்லோகத்துல படிச்சோம் அந்த துவைத்தி அஹ் துவைத்திகள் எல்லாமே தான் விரும்பப்பட்ட துவைத்த புஸ்தகங்கள் அவ இருந்து நெழுவி விழுந்துடுத்து அப்படின்னு பார்த்தோம் சோ அதனால என்ன அப்படின்னா கிருத ஜய கண்டிகா நினாதானு இந்த மாதிரி எங்க அத்வைத்தத்தை ஸ்தாபன பண்றதுக்கு ஒருத்தர் பொறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு கண்டிகா நினாதானு அந்த நாதங்களை சுருத்துவா கோட்டுட்டும் அந்த வாதிநகர் அந்த அத்வைத்தத்துக்கு அகைன்ஸ்டா வந்து வாதிப்பா இல்லையா வாதி பிரதிவாதின்னு சொல்றோமே அந்த ஆர்கியூ பண்றவா அவ வந்து என்ன திசி திசி திக்கு திக்கா தேடி ஓடி போயிட்டாளாம் அவா என்ன அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவ ஓடி போனதுனால என்ன அப்படின்னா அகில நிகவாந்த வாத் வதூபி ஹர்ஷேன அஸ்ய சிரசி புஷ்பவஷ்டிஹி ரயேன விரச்சி ச வந்து என்ன அப்படின்னா அஹ் வதூபிகி விரச்சி அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் அந்த வதுக்களால இந்த மாதிரி புஷ்ப விருஷ்டி விரட்சி இந்த புஷ்ப விருஷ்டியானது புஷ்ப மழையானது அப்படின்னா லிட்ரலி வதுக்கள் கிடையாது அகில நிகமாந்த வாக்குவது நிகமம்னா வேதம் அகில நிகமம்னா எல்லா வேதங்கள் அதனுடைய அந்தம்னா உபனிஷத்து அந்த உபனிஷத்தே வந்து ஒரு வாக்கு அந்த வாக்கே ஒரு வது அப்படிப்பட்ட உபனிஷத்து அப்படிங்கிற ஒரு வாக்கு வதுக்களால அப்படின்னா என்ன அப்படின்னா உபனிஷத்துல சொல்லிருக்கிற அர்த்தத்தை எங்க வார்த்தையார் எப்பவுமே சொல்லுவார் அத்வைதம் அப்படிங்கற ஆதிசங்கரர் ஸ்தாபனம் பண்ணார் அவர் ஒன்னும் இல்லாதத சொல்லி ஸ்தாபனம் பண்ணனர் உபனிஷத்துல என்ன வாக்கியங்கள் இருக்கோ அதை ஜஸ்டிஃபை பண்ணி அத்வைத்தத்தை ஸ்டா ஸ்தாபன பண்ணார் ஏதோ ஒன்னு ரெண்டு மூணு இடங்கள் வேணா அத்வைதிகளுக்கு கொஞ்சம் நெரடுமை வழிய முக்கால்வாசி இடத்துல அவ கம்ப்ளீட்டா ஜஸ்டிஃபை பண்ணிடுவான்

அந்த புஷ்ப மழையானது பொழிவிக்கப்பட்டது எங்கே அப்படின்னா அசிய சிர அஸ்ஸிய சிரசி அஸ்ய ஆதிசங்கரசிய சிரசி தலையில புஷ்ப வரச்சி எப்படி ரயேன வேகத்தோடு கூட எதனால ஹர்ஷேன ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வேக வேகமா புழிஞ்சாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் லிட்ரலி வந்து உபனிஷத்து வந்து ஒரு ஸ்திரீ ரூபம் எடுத்துன்னு வந்து அவர் தலையில பூவை போடல இந்த மாதிரி பிறந்தாச்சு இனிமே நம்மளுடைய உபனிஷத் வாக்கியங்களை வந்து சரியா ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு நமக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்தான் புரியுது உங்களுக்கு சரியா இருக்கா ஆஹ் சரியா இருக்கா சார்

காலே என்னத்துல இருக்கு சப்தமில இருக்கு சோ அந்த போட்டுக்கோங்க என்னது தத்தி காலே காலே வந்து சப்தமில இருக்கு ஆமா தத்து காலேன்னு சொல்லும்போது அந்த தத்த விவரிக்கும் போது அந்த தத்து சப்தமிக்கு போய்டும் தத்துனுடைய சப்தமி என்ன தஸ்மின் தஸ்மின் தத்தி அதுக்கப்புறம் கிருத ஜய கண்டிகா நினாதான் சரியா ஃபர்ஸ்ட் வந்து நான் தனித்தனியா நான் தமிழ்ல சொல்றேன் நீங்க அதாவது ஜெய சொல்லுங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா கிருத்தனா செய்யப்பட்ட ஜெயனா வெற்றி செய்யப்பட்ட வெற்றியினுடைய கண்டிகா அப்படின்னா ஒலி அதனுடைய ஒரு நாதம் அந்த நாதம் தித்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு இந்த பதம் சமஸ்த பதம் வந்து இது நீங்க பிரிக்கும்போது அஹ் மணியினுடைய ஒலி அத சொல்லுங்க கண்டிகாங்கிறது மணி

ஒரு சமஸ்தான் கிடைச்சுனா அந்த சமஸ்த பதத்தை முதல்ல அர்த்தத்தை புரிஞ்சு அப்புறம் அந்த பதத்தை தனித்தனியா பிரிச்சு விடலாம் கண்டிகா நினாதக கண்டிகாயாக நினாதக கண்டிகா நினாதக அதை ஓரமா வச்சு விடலாம் அதுக்கப்புறம் எதுக்கோசரம் கண்டிகா நினாதம் வெற்றிக்காக அவ்வளவுதான் அப்புறம்

இப்போ வந்து இப்போ அந்த நிகமாந்தாக நிகமாந்தா இந்த அகிலாக நீங்க சொல்லணும் அகிலாக இப்போ இப்படிப்பட்ட எல்லா உபனிஷத்துக்களுடைய வாக்கு அகிலாகா அகிலாஹா வேணாம் நமக்கு அகில நிகமாந்தம்னு பதம் வந்தாச்சு அதனுடைய சஷ்டி பகவச்சம் சொல்லிடுங்க वाक्या हा इले ले ले अकेले निगमांता नाम वाचा हा अकेले निगमांता निगमांता, हा तानाम अभी इगल नुदाई है हाँ अकेले हाँ? निगमांता नाम वाचा वाक्या वाक्या, वाक्या, वाक्या नाम वाक वाचा हा वाचा हा सो वाचा हा वाक्य गल वाक्य गल चलिया अब रो ता अंदर अंदर वाचा हा ये वा वद्वा हा அங்க ஒரு சமாசம் இருக்கணும் ஆமா சோ வாச்சக ஏவ வத்வக ஒரு தனியா போட்டுக்கலாம் ஒரு சமா ஒரு விகிர வாக்கியம் வாச்சக ஏவ வத்வக வாக் வத்வகன்னு வாக்குகளே ஒரு வது அப்படின்னு சொல்லும்பொழுது வாக்குகளே வதுக்கள் அப்படின்னு சொல்லும் அவைகள் வாக் வத்வக அப்படின்னு பதத்துல வந்துரும் இங்க வந்து நமக்கு அகில நிகமாந்தானாம் நிகமாந்தகன்னு ஒரு பதம் இருக்கு சோ இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம சேர்க்கணும் அகில நிகமாந்த புரிய இல்ல உங்களுக்கு ஜம்முன வருது நீங்க கொஞ்சம் பிரயத்தனம் தான் வேற ஒண்ணு வேற புஷ்பி புஷ்பவருஷ்டிஹின்னு சொல்லும்பொழுது நீங்க ட்ரை பண்ணுங்க சார் புஷ்பங்களினுடைய மழை

வி உபசர்க்கம் ரச்சு தாத்து அதனுடைய இதுல இருக்கு இது வந்து லுங்குல இருக்கு கர்மணி பிரயோகத்துல இருக்கு சரியா தற்காலே கிருத ஜய கண்டிகா நினாதான் ஸ்ருத்வா தே திசி திசி வாதினோ வியதாவன் ஹர்ஷேன அகில நிகமாந்த வாக் வதூபி சீர்ஷோ அஸ்ய விரச்சி ரயேன புஷ்ப விருஷ்டி அதுக்கு ஸ்லோகம் கடசி ஸ்லோகம் யார் படிக்கிறீர்கள் அகிலா மேடம் படிங்கோ ஸ்ரீமான் சுபதம சுபதமே அஹனி சாருநாம சக்கரே பிதா சபதி சங்கர இத்தியமுஷ்ய அன்பர்த்தநாம புவி சங்கரேன சங்கரணேன சங்கரணேன எத்வா ஷம் சர்வதா கரவசம் த்ருவமஸ்ய பாவி ஒரே வந்து ஷம் 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 தான் சப்தாலங்காரம் தான் இங்க நிறைய முதான்னு ஒரு வேர்ட் முக்கியம் நினைக்கிறேன் ஆஹ் விட்டுட்டேனா முதாவா இதுல எழுதிக்கரே எங்க வருது லாஸ்ட் மினிட்ல டை படிச்சேன் சக்கரே பிதா சபதி சங்கரமுஷ்ய அன்வர்த்தநாம பூவிசங்கரனேன எத்வா ஷம் சர்வதா கரவசம் துருவமசிய பாவி சோ அது என்ன அப்படின்னா ஷம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம் கரோதி இது மங்களத்தை செய்பவன் பரமேஸ்வரனுக்கும் சங்கரன் தானே மங்களத்தை கொடுக்கறார் இல்லையா ஆஹ் சோ வந்து ஸ்ரீமான் முதா சுபதமே அவரை வந்து நம்ம வந்து சம்ஹர்த்தா பிரளயகர்த்தா எல்லாம் சொல்றோம் அதனால அவர் சங்கரகா நமக்கு வந்து நன்மையை தான் சோ ஸ்ரீமான் அந்த பிதா சுபதமே அகனி சபதி அமுஷ்ய சாருநாம சங்கர இதி முதா சக்ரே ஸோ அந்த ஸ்ரீமான் அப்படிங்கிறவர் அந்த சிவகுரு அவர் வந்து என்ன ஸ்ரீமான் பிதா அப்படின்னு நம்ம வந்து ஸ்ரீமான் ஸ்ரீமதினு சொல்ல மாட்டோமா இங்க வந்து உங்களுக்கு இது மீட்டர் மாறுறது இங்க வசந்த திலக்கா ஏன்னா இது பதிமூணோட நீங்களுக்கு ஃபர்ஸ்ட் சருக்கும் ஓவர் பதிமூணுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஸ்லோகமோ ரெண்டு ஸ்லோகமோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இது வந்து பதினாலாவது ஸ்லோகம் வந்து நமக்கு ரெண்டாவது சர்க்கத்தினுடைய முதல் ஸ்லோகம் இங்கே வந்து வசந்த திலகா மீட்டர் மாறுறது ஓகேவா ஸோ ஸ்ரீமான் முதா சுபதமே அகனி சாரு நாம ஸ்ரீமான் பிதா அந்த ஸ்ரீமானாக இருக்கின்ற அந்த பிதா அந்த சிவகுருவானவர் சுபதமே அகனி நன்னா சுபதமே அப்படின்னா அந்த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் சொல்ல மாட்டோமா சுபே அகனி இல்லை சுபதமே அகனி ரொம்ப மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டேல சபதி அப்படின்னா ஜடிதி உடனே அமுஷ்ய இவருடைய இவருக்கு சாரு நாம சங்கர சாருன அழகு அழகான ஒரு பேரை வச்சார் சரியா என்ன பேரு அது அப்படின்னா சங்கர முதா சக்கரே சங்கரன்னுட்டு ஒரு சந்தோஷத்தோட முதா இருக்குன்னு பாத்திருக்கோம் முதா சந்தோஷத்தோடு கூட திருப்தியா விபத்தில இருக்கு சக்கரே சோ பிதா ஸ்ரீமான் பிதா சக்கரே அதான் மெயின் சென்டென்ஸ் அங்க சரியா இருக்கா சார் நடராஜன் சார் ஆஹ் ஸ்ரீமான் பிதா சக்ரே என்ன சக்ரே அப்படின்னா அமுஷ்ய இவருக்கு சங்கர இதி சாரு நாம சக்ரே ஷங்கரன்னு ஒரு அழகான ஒரு பெயரை வச்சார் எது புவி சங்கரணே கரணேன அன்வர்த்த நாமா நாம வா அஸ்ய கரவஷம் சர்வதா பாவி சம் துருவம் ச வந்து என்ன எது புவி எந்த ஒரு ஒரு பெயரானது அரே விம்ஷ அரும்பவா இதுல வந்து அந்த வியாக்கியானத்துலே அதனால நான் ஓபன் பண்ணிக்கிறேன் ஆ ஸோ ஸ்ரீமா இந்த சிவகுருங்கிறது வேற என்ன அப்படின்னா சவ சபதி ஒரு நல்ல நாள்ல முதா ஹர்ஷேன ரொம்ப சந்தோஷத்து கூட ஓட கூட சிசோகோ இந்த குழந்தைக்கு சங்கர இது சாரு நாம சக்கரே சங்கரன்னு ஒரு அழகான பேரை வச்சார் புவி சங்கரனேன புவினா இந்த பூமியில் சப்தமியில இருக்கு புவிங்கிறது பூகு புவகா புவம் புவ புவா புவி புவி சம் கரணே கரணேன இதம் அன்வர்த்த நாம அபூது இது வந்து என்ன அப்படின்னா அவருக்கு அந்த பெயர் வந்து எப்படி அப்படின்னா சும்மா இப்ப வைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்பெல்லாம் வந்து ஒரு புன காரண பெயர்னு வைப்பான் அதுக்கு வந்து அந்த இப்ப யுதிஷ்டிரஹா அப்படின்னா அவனுக்கு பிறக்கும்போது வேற பெயரா இருக்கும் யுதி திஷ்டதி இத்தி யுதி திஷ்டதி இது யுதிஷ்டரக நல்ல ஒரு ஒரு போர்க்கடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஸ்டேபிளா நிக்கிறவன் அவனுக்கு யுதிஷ்டரன் பார்த்தகா அப்படின்னு சொல்லும்போது பிரித்துவனுடைய புள்ள அப்படிங்கறதுனால பார்த்தக அதுல வந்து அந்த அது இட் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் ஆல் த்ரீ யுதிஷ்டரன் பீமன் அண்ட் அர்ஜுனன் பட் வந்து கிருஷ்ணரால் பார்த்தேன்னு பல தடவை கீதையில கூப்பிடப்பட்டதுனால அந்த வந்து அர்ஜுனனுக்கு மாத்திரம் நின்னு சோ வந்து அது மாதிரி என்ன அப்படின்னா புவி இந்த உலகத்துல சம்தரண நல்லத்தை செய்யறதுனால செய்ய செய்ய போறதுனால இதம் நாம ரொம்ப நாமனா இட் இஸ் சூட்டபிள் இட் இஸ் நாட் நாட்லி ஆமா சிக்னிஃபிகண்டா இருந்தது எத்வா அஸ்ய சர்வதா சுகம் கரவசம் ஹஸ்தாதீனம் அவருக்கு வந்து அந்த அப்படிங்கிறது மங்களம் அந்த சுகம்ங்கிறது கரவசம் கரவசம் அப்படிங்கிறது ஹஸ்தத்துக்கு அதீனம் அவர் கையில இருக்குன்னு நடத்தோம் கரசியம் கரவசம் சரியா அப்படிங்கிறது துருவம் நிச்சிதம் பாவி பவிஷ்யதி இருக்க போறது இன் ஃபியூச்சர்ல இக ஷம் சுகம் கரே எஸ்ய சக சங்கரஹ இது விற்பத்தி அப்படின்னு இது வந்து வசந்ததில மீட்டர்ல சொல்லியிருக்கார் இன்னும் ஒரு தடவை சொல்றேன் ஸ்ரீமான் பிதா சுபதமே அகனி அந்த அப்பாவானவர் சுபதமே ரொம்ப மங்களகரமான அகனி அந்த அந்த நாளில் சபதி உடனே அமுஷ்ய அப்படின்னா இந்த குழந்தைக்கு சாரு நாம சங்கர இதி முதா சக்கரை அழகான சங்கரர்னு ஒரு பேரை வச்சார் எது புவி சங்கரண கரண கரணேன அன்வர்த்த நாமவா புவி இந்த பூமியில் ஷம் கரணேன ஷம் கரணம் தேன சங்கரணேன ஷம் கரோதி இது சங்கர ஷம் கரணம் நல்லதை செய்தார் செய்பவர் அப்படிங்கிறதுனால நாம நல்லதை செஞ்சார் அப்படின்னா அவர் இன்னும் டேமும் அதுவும் கட்டல இங்க நம்ம இந்த புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்ங்கிறதுலேருந்து நம்மளை காப்பாத்தார் இந்த வந்து இந்த பவசாகரத்துல இருந்து நம்ம எல்லாரையும் ஏத்தி விடணும்னு இருந்து இன்னி வரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா நம்ம கரையேற மாட்டேங்கிறோம் எது புவீஷம் அன்வர்த்த அன்வர்த்தனாம அவருக்கு வந்து ஒரு நாம அப்படின்னா சூட்டபிள் நேம் சிக்னிஃபிகண்டான நேம் அஸ்ய கரவசம் சர்வதா பாவி ஷம் இவருடைய கரவசம் அப்படின்னா இவருடைய ஹஸ்தாதீனம் கரத்துக்குள்ளதான் அப்படின்னா இ ஹாஸ் த கண்ட்ரோல் என்ன அப்படின்னா பாவி பாவினா ஷம் பாவி பவிஷ்யதி த்ருவம் த்ருவம்னா நிச்சிதம் நிச்சயமாக இன் ஃபியூச்சர் இவர்கிட்ட வந்து மங்கள மங்களம்ங்கிறது நல் நல் விஷயம் சுகம்ங்கிறது இவர்கிட்ட இருக்கப்போ சரியா ஸ்ரீமான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீ மதுப்பங்க அமுஷியாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதஸ்தனுடைய சஷ்டி பாவி பவிஷ்யதி சங்கரங்கிறது ஷம் கரோதி இது சங்கர ஷம் கரணேன அப்படிங்கிறதுனால ஷம் கரணம் தேன கரவசம் கரஸ்யவசம் கரவசம் அன்வர்த்தநாம அப்படின்னாலே அன்வர்த்தம் நாம அன்வர்த்தனாம அன்வர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமுகதா அர்த்த அந்த அர்த்தமும் அந்த பேரோட சேர்ந்து வருது அதனால அன்வர்த்தம் அந்த அன்வர்த்தம் நாம அப்படினா சூட்டபிள் நேம் इट्स नॉट ओनली சூட்டபிள் இட்ஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் नॉट ओनली சினானிமஸ் அப்ரோப்ரியேட் சொல்லுமா அப்ரோப்ரியேட் எக்ஸாக்ட்லி அதாவது ஞானி அப்படினு ஒருத்தன் பேர் வெச்சிட்டு படிப்பே வரலன்னு வெச்சுக்கோங்க அந்த மாதிரி இல்ல வெச்ச பேர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் புரியுதா பேருக்கு தாண்டா போல பேருக்கு தாண்டா போல அவரே இருந்தா சரியா அஹ் சுயோதனன் பேர் வச்சா அவனுக்கு அவன் துரியோதனனா ஆயிட்டான் போறான் இல்லையா இல்ல அதுவே அந்த துரியோதனனுடைய அந்த அவன் எப்படி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் யுதிஷ்டிரன் நாட்டை ஆண்டாங்கறத நீங்க கிரார்தார் துனியம் பிடிச்சாதான் தெரியும் அந்த அந்த மணேசரன் வந்து டெலிவர் பண்றான் யுதிஷ்டரன் கிட்ட யுதிஷ்டரன் ஆடி போயிட்டான் மக்களை வந்து அப்படி பாத்துக்கிறான் அவனுக்கு வந்து துரியோதனன் வந்து துரியோதனனுக்கு என்ன ஒண்ணு ஒன்னு அப்படின்னா பாண்டவாளை பிடிக்காது இல்லையா அன்வர்த்தரனே எத்வா ஷம் சர்வதா கரவசம் திருவமசிய பாரி கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டேனா என்னன்னு தெரியல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு த டெக்ஸ்ட் டுடே சோ ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு புரியல ஏதாவது கஷ்டப்பட்டனா அடுத்த கிளாஸ் கேளுங்க ஐ வில் ரிபீட்